Hi viewers, welcome to Tamil Texla. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் e-pass எப்படி அப்ளை பண்ணலாம்ன்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கூகுள்ல eregister.tnega.org-ன்ற வெப்சைட்டை டைப் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். அது வழியாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட் உள்ளே போனவுடனே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன்ஸ் கேட்குது. என்னென்னா ஃபாரின்லேருந்து தமிழ்நாட்டுக்கு வரவங்க, அதர் கண்ட்ரீஸ்லேருந்து தமிழ்நாட்டுக்கு வரவங்களுக்கு ஒரு ஆப்ஷனும், ஒரு டிஸ்ட்ரிக்குள்ளே ட்ராவல் பண்ணுறவங்களுக்கும், டிஸ்ட்ரிக் டு அதர் டிஸ்ட்ரிக்ட் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கும் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நான் செகண்ட் ஆப்ஷன் கொடுத்து உள்ளே போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் கேட்குறாங்க. மொபைல் நம்பர் என்னோடய மொபைல் நம்பர் நான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு கேப்சரா கொடுத்துருக்காங்க. கேப்சரா டைப் பண்ணுறேன். கேப்சரா கொடுத்துட்டு சென்ட் ஓடிபின்னு கொடுக்குறேன். கொடுத்தோடனே ஓடிபி ஒரு 2 மினிட்ஸில் வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து யார் ட்ராவல் பண்ணுறாங்களோ அவங்களோட ஐடி ப்ரூஃப் மேனேஜரையாக கேரி பண்ணிக்கோங்க. ப்ளஸ் நீங்கள் இங்கேயும் சாஃப்ட் காப்பி வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பிஃபோராக நீங்கள் என்ன பண்ணிவிடுங்க, ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிஎஃப் ஃபார்மேட் ஆர் ஜேபக் ஃபார்மேட்டில் ஒரு 1 MB வரப்போல் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ளஸ் நீங்கள் மெடிக்கலுக்காக போகிறீங்கன்னா மெடிக்கல் டாக்குமெண்ட் ஸ்கேன் பண்ணி அதுவும் ஒரு 1 MB வச்சுக்கோங்க. அது ஏன்னா அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஓடிபி போட்டு நம்ம லாகின் பண்ணி உள்ளே போயாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 ஆப்ஷன்ஸ் கேட்குறாங்க. ஒன்று வந்து இண்டிவிஜுவல் ஆர் குரூப் ட்ராவல் வயா ரோடு, பைக், ஆட்டோ, கார், SUV. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் குரூப் வயா ஃப்ளைட் வழியாக வரவங்க இபாஸ் அப்ளை பண்ணுறது எப்படின்னு கொடுத்துருக்காங்க. தேர்டு வந்து பார்த்திங்கன்னா கம்பெனிஸ் ஆர்கனைசேஷன் அவங்க எம்ப்ளாயீஸ்க்காக பைக்குக்கு காருக்கு இதுக்கெலாம் வந்து இபாஸ் அப்ளை பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நான் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணி உள்ளே போக போகிறேன். ஃபஸ்ட் ஆப்ஷன் உள்ளே வந்தாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரீசன் ஃபஸ்ட்டு என்ன கேட்குறாங்கன்னா ரீசன் கேட்குறாங்க. ரீசன் வந்து பார்த்திங்கன்னா நான் மெடிக்கல் ரீசன் யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் பேரண்ட்ஸோட மெடிக்கல் எமர்ஜென்சிக்காக போகிறீங்கன்னா அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ்டு பீப்புள்ஸ் அவங்களுக்காக இன்கேஸ் டெத் ஆகிட்டாங்க அப்படின்னும் போது அந்த இது ரீசனும் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு போகலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் வந்து ட்ராவல் வித்தின் டிஸ்ட்ரிக்டா அதர் டிஸ்ட்ரிக்டான்னு கேட்டிருக்காங்க. நான் வித்தின் டிஸ்ட்ரிக்ட் சூஸ் பண்ணிட்டேன். தேர்ட் வந்து டேட் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணிட்டேன். ஐடி ப்ரூஃபு, யார் அப்ளிகன்ட் போகிறாங்களோ அவங்களோட நேமு, ஐடி ப்ரூஃப் நம்பரு, அவங்களோட ஆதார் கார்டோட ஸ்கேன் காப்பி, நான் சொன்ன இல்லைங்களா 1 MB இருக்கணும்ட்டு. அது எத்தனை மெம்பர்ஸ் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறீங்கன்றதை நம்ம மென்ஷன் பண்ணணும். நாங்கள் வந்து 3 மெம்பர்ஸ் மென்ஷன் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டைப் ஆஃப் வெஹிக்கிள், வெஹிக்கிள் வந்து எந்த வெஹிக்கிள் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, காரா பைக்கா என்னன்றதை நம்ம இங்கே கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வெஹிக்கிள் நம்பர் கொடுக்கணும். வெஹிக்கிள் நம்பர் கொடுத்தீங்கன்னா இந்த பேஜில் வேறு எதுவுமே இல்லை, பேசிக் டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருக்காங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பேஜ் வருது. நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா நம்மளோட அட்ரஸ் டீட்டெயில், ஃப்ரம் டு, எங்கேருந்து எங்கே போக போகிறீங்க, நம்ம வந்து அங்கே வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்னு சப்மிட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எங்கேருந்து எங்கே போக போகிறோம் அப்படின்றத பற்றி கேட்குறாங்க. அட்ரஸ் பேஜ் ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு தேர்ட் ஸ்டெப் போயிட்டேன். நான் தேர்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா பேசஞ்சர், 3 பேசஞ்சர்ஸ்னு நான் கொடுத்துருந்தேன் இல்லையா, அந்த 3 பேசஞ்சரோட நேம் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. அந்த நேம் டீட்டெயில்ஸ் நான் இப்போ கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதை ட்ரைவ் பண்ணுறவங்க டிரைவர்ஸ் டிரைவரோட நேமும் மொபைல் நம்பரும் கேட்குறாங்க. இன்கேஸ் நீங்கள் ஃபேமிலியிலே போகிறீங்கன்னா அவங்க நேமே கொடுத்துட்டு மொபைல் நம்பர் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு சப்மிட் கொடுங்க. அக்செப்ட் அண்ட் சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் கேட்குது, அதையும் கொடுத்துட்றேன். கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இபாஸ் ஜென்ரேட் ஆகிடுச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப செக்யூரிட்டி பர்பஸ்க்காக மொபைல் நம்பர் கேட்குறாங்க வியூ பண்ணி பார்க்குறதுக்கு. மொபைல் நம்பர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கேப்சராக கொடுக்குறேன். கொடுத்துட்டு கண்டினியூ கொடுக்குறேன். கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு இபாஸ் ஓப்பன் ஆகிடுச்சு.
இது ஜஸ்ட் நான் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்ம வந்து சாஃப்ட் காப்பியாக கூட கொடுக்கலாம்.